வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம எம்ப்ளாயி காஸ்ட்ல லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெமுனரேஷன் பிளான்ஸ் பார்த்துட்டு, போனஸ் பிளான்ல இண்டிவிஜுவல் போனஸ் பிளானுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அடுத்து குரூப் போனஸ் பிளான் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டோட்டல் எம்ப்ளாயி காஸ்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட், எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எம்ப்ளாயிக்காக கம்பெனியில இருந்து என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து அந்த எம்ப்ளாயி, அதாவது கம்பெனி வந்து என்னென்னமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோம், எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆனது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்ப்ளாயி கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 45 பார்க்குறோம். இதில் அழகாக கொடுத்துருக்காங்க நமக்கு என்னன்னா, பேசிக் பே 5 லாக்ஸ் தான். அடுத்து லீஸ் ரெண்ட் பெய்டு ஃபார் அகாமடேஷன், அதாவது எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்குற அகாமடேஷனுக்கு பே பண்ண லீஸ் ரெண்ட் 2 லட்சம், பட் அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி பாருங்க 40,000. ஸோ அவனோட பெனிஃபிட் எவ்வளவு, நான் அதை தான் சொன்னேன், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறத விட எம்ப்ளாயிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 லாக்ஸ் வந்து லீஸ் ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க, பட் 40,000 கலெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ எம்ப்ளாயியோட பெனிஃபிட் 1,60,000. அடுத்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் 75,000. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வருமா? இல்லை, ஏன் சேலரியிலேருந்து பிடிப்பாங்க. இது எப்படி எனக்கு ஆஸ் அன் எம்ப்ளாயி நான் எப்படி பெனிஃபிட் ஆக முடியும்? ஸோ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வராது. அடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நமக்கு வரும், எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட். ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 19,000 வரும். ஃபெஸ்டிவல் போனஸ் வரும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வராது, ஏன்னா இன்னைக்கு எனக்கு அட்வான்ஸாக கொடுத்தாங்க தீபாவளிக்காக. நவம்பர் மந்த் சேலரியை அக்டோபர் எண்டிலே தீபாவளி டைமில் அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா நவம்பரில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அட்ஜஸ்ட் ஆயிடுது. ஸோ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வராது, அவ்வளோதான் எம்ப்ளாயி காஸ்ட். ஸோ எத்தனை ஐட்டம் பாருங்கள், 5 லட்சம் பேசிக் பே, அடுத்து பாருங்க 2 லாக்ஸ் என்னது நமக்கு லீஸ் ரெண்ட்டு. நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்க பேசிக் பே போட்டுட்டாங்க, அடுத்து பாருங்க லீஸ் ரெண்ட்டு லெஸ் பண்ணி காமிச்சிருக்காங்களா 1,60,000. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்காங்க, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் போடலை. ஏன் போடலை? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் டு த எம்ப்ளாயி. நம்ம என்ன பார்த்தோம், மானிட்டரி பெனிஃபிட் டு த எம்ப்ளாயி என்னவோ அதை தான் எழுதணும்னு பார்த்தோம். அடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபெஸ்டிவல் போனஸ் போட்டிருக்காங்க, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போடலை. இட் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் பெனிஃபிட் யாருக்கு, எம்ப்ளாய்க்கு கிடையாது. ஏன்னா இந்த மாதம் வாங்கிட்டாங்க, பட் நவம்பரில் சேலரி போட மாட்டாங்கல்ல அதனால. ஓகேவா? ரைட். ஸோ டோட்டல் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்க, அதே மாதிரி தான். கிராஸ் பே 10,30,000, பட் அதே சமயத்தில் ஐடில் டைமுக்கு கொடுத்ததை நம்ம எழுதக்கூடாது. இஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் அவர்ஸ்க்குரிய கிராஸ் பேயை தான் போடணும். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ரைட். அடுத்து அக்காமடேஷன் ப்ரொவைடட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். பட் அவங்க வந்து லீஸ் எடுத்திருந்தாங்க, இங்கே ஓன்டு பை த எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் சொந்தமாக வச்சிருக்கிற அக்காமடேஷன். அப்போ லீஸ் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம லீஸ் ரெண்ட்டை நம்மளோட பெனிஃபிட்டாக எடுக்கிறோம். ஓனாக வச்சுருந்தாங்கன்னா டிப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இது எல்லாமே என்னோட பெனிஃபிட் தான். டிப்ரிசியேஷன் 1 லாக்கு, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 90,000, முனிசிபல் டேக்ஸ் நான் பே பண்ணுறது 3,000, எல்லாமே என் பெனிஃபிட் தான். ஸோ 1,93,000 ஆட் பண்ணி எழுதிடலாம். அடுத்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நான் எடுக்கணும், ஏன்னா இந்த பெனால்ட்டியை மைனஸ் பண்ணிடணும், எடுக்கக்கூடாது, பெனால்ட்டியை எடுக்கக்கூடாது. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வருமா? வராது, அவ்வளோதான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், 10,30,000 எதை லெஸ் பண்ணிடணும், ஐடில் டைம்க்குரியதை லெஸ் பண்ணி 10,05,000. அடுத்து அக்காமடேஷன் பாருங்கள், டிப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், முனிசிபல் டேக்ஸ் 3 1,93,000. அதுக்கடுத்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் நமக்கு பாருங்கள் 1 லேக்லேருந்து 2,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே காமிக்கல, நம்ம எழுதிக்கலாம். 1 லேக் மைனஸ் 2,000 லெஸ் பண்ணோம்னா 98,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். நல்ல, இப்போ நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனை எடுக்கக்கூடாது, அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா லீஸ் எடுத்திருந்தாங்கன்னா லீஸ் ரெண்ட் ஆட் பண்ணிக்கணும், லீஸ் எடுக்கல சொந்த இது அப்படின்னா
அந்த சொந்த பில்டிங்க்கு என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணாங்களோ, டிப்ரிசியேஷனாக இருக்கலாம், ஓகேவா? அடுத்து என்னது, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கு கட்டின முனிசிபல் டேக்ஸ் இதுவாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா தான் நமக்கு எம்ப்ளாயிக்கு நம்ம எவ்வளோ அக்காமடேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது கிடச்சிருது. அது ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்து பெனால்ட்டி எதுவும் பே பண்ணியிருந்தா ஆட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஐடில் டைம்க்காக பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம இஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் அவர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், அதை சேர்க்க கூடாது, அவ்வளோதான். ஸோ இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், மெட்டீரியல் கன்சூம்டு வராது. இது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு. சேலரிஸ் 15 லட்சம் வரும். எம்ப்ளாயி ட்ரைனிங் காஸ்ட் வராது. எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட்டு? மானிட்டரி பெனிஃபிட் கிடையாதுல்ல. கம்பெனி அவன் தேவைக்காக எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறான். ஸோ இங்கே வந்து எம்ப்ளாய்க்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடையாது, அதனால நான் எடுக்கலை. அடுத்து பாருங்கள், கிராஜுவிட்டி ஃபண்ட் வரும், லீஸ் ரெண்ட் கண்டிப்பாக வரும், போட்டோம், ஃபெஸ்டிவல் போனஸ் வரும், சாரி பெர்க்யூசைட்ஸ், அடுத்து கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே வரும், அதுக்கப்புறம் லீஸ் ரெண்ட் வரும், ஃபெஸ்டிவல் போனஸ் வரும், அன்அமௌண்டைஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாய் காஸ்ட் ரிலேட்டட் டு டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன் வராது, கண்டிப்பாக வராது, எடுக்காதீங்க. அடுத்து ஸ்பெஷல் சப்சிடி ஃப்ரம் கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயி சேலரி. பாருங்களேன், கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கினாங்கன்னா அதை நம்ம லெஸ்க்கலாம், ஓகேவா, டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெக்கவரபிள் அமௌண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி அவுட் ஆஃப் பெர்க்யூசைட்ஸ் எக்ஸ்டெண்டட், பெர்க்யூசைட்ஸ் கார் கொடுத்துருக்கலாம், மற்ற ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கலாம், அதுக்காக 35,000 ரூபா வாங்கிட்டாங்களாம், அதையும் நம்ம லெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, முதல் 15 லேக்ஸ் போட்டாச்சு, அடுத்து 4,50,000லேருந்து 35,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, லெஸ் பண்ணி 4,15,000, அதுக்கடுத்து ஒரு 4 லேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கிராஜுவிட்டி ஃபண்ட், அடுத்து லீஸ் ரெண்ட் ஒரு 3 லட்சம், ஃபெஸ்டிவல் போனஸ் ஒரு 50,000, ஸ்பெஷல் சப்சிடியை லெஸ் பண்ணிட்டாங்க, லெஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிடுவோம், பண்ணாங்கன்னா 23,90,000, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம வந்து எம்ப்ளாய் காஸ்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஓவர் ஹெட் போகிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் ஒரு பார்ட் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகணும், அதுதான் என்னோடய மோட்டிவ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர் குரூப் 1க்கு நான் அடுத்தடுத்து ஏதாவது மாறி மாறி போட்டுகிட்டே தான் இருப்பேன். அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், ஒரு ஆளை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா? டைம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும், அடுத்து இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னா, செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரிசல்ட் வரட்டும், அப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது, படிக்க ஆரம்பிச்சுருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.